வணக்கம். இப்பொழுது இன்று பார்க்க இருப்பதும் நம் வாழ்க்கை தத்துவங்களை தான் ஒன்றொன்றாக பார்த்து கொண்டு அன்று இதற்கு முன் பேசியதிலே அன்பு என்பது ஒரு கடல் போன்றது. கடல் என்றால் கரை கடந்தது என்று அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று சொல்லப்பட்டது போல ஒருவர் மீது அன்பு செலுத்துதல் என்பது அதை மூன்றாக பிரித்து கூட நான் சொன்னதை நன்றாக ஞாபகப்படுத்துங்கள். உன் மீது அன்பு செலுத்துவோர் மீது நீ அன்பு செலுத்துவது சாதாரணம். உன் மீது அன்பே செலுத்தாதவர் மீது அன்பு செலுத்துவது கொஞ்சம் உயர்ந்த நிலை. கடைசியாக உன் மீது விரோதம் பாராட்டுவோர் மீது அன்பு செலுத்துதல். இறைவனுக்கு அருள்வாய் நல் நெஞ்சே என்று சொல்வது போல நான் மற்றவர்களுக்கு நல்லதை செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவனாக மாறும்போது உனக்கு எதிரிகள் என்று யாரும் கிடையாது. உன்னை வெறுப்பவர் யாரும் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த வெறுப்பவருக்கு நீ நல்லது நடக்க வேண்டும் என்று மனதளவில் எண்ணுவது அவருக்கு முழுமையாக சென்று அது ஒரு எண்ணத்தை உண்டாக்கும் என்பது தத்துவம். ஆக பார்க்கும் போதே உன் மனதிலே இவர் நல்லவர், இவர் நல்லதை தான் செய்வார் என்ற எண்ணம் உனக்கு வருகிறது என்றாலே அது உன்னுடைய எண்ணத்தின் விளைவுதான் என்று வைத்துக் கொள்கள். உன் எண்ணத்தின் படிதான் உன் செயல், செயலை வைத்துத்தான் அத்தனை பெறுகிறாய் என்றால் ஒருவர் விரோதமாக இருந்தால் கூட நீ அவர் மீது கொஞ்சம் கொஞ்சமாக விரோதத்தன்மையை விட்டு எரிந்து விட்டு அன்போடு பழக ஆரம்பித்தால் அவர் மனதிலும் சில மாறுதல்கள் வருவதை நீ பார்க்க முடியும். அதுதான் தி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் தாட்ஸ் என்று சொல்லப்பட்ட எண்ணத்தின் அலைகளினுடைய வேகம், அலைகளுடைய அந்த ஒரு செயல்பாடு என்று சொல்வது. நீ அவரை நல்லவர், நன்றாக இருக்க வேண்டும் என்று உள் மனதிலே ஆள் மனதிலே நீ நினைக்க ஆரம்பித்தாலே அது அவரை சென்று அடைந்து இவர் நமக்கு நன்மை செய்பவராகத்தான் இருப்பார், இருக்கிறார், இருப்பார் என்ற எண்ணத்தை உண்டாக்கி உன் மீது அவர் அன்பு செலுத்துவதற்கு தானாக ஆரம்பிப்பார் என்பதுதான் ஒரு. இதுவரை விரோதியாக இருந்தவர் ஏன் இப்படி திடீரென்று மாற்றம் அவர் மனதிலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது எனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும் அளவிற்கு அவருக்கு மாற்றம் வந்ததற்கு காரணம் என்ன என்றால் அது உன்னுடைய நினைவு, உன்னுடைய எண்ணங்கள், உன் அன்பு, உன் பரிமாற்றம். ஆக நீ செய்யும் ஒவ்வொரு எண்ணமும் கூட ஆக நான் என் வீட்டிலே அமைதியாக என் அறையில் இருந்து கொண்டுதான் நான் எண்ணுகிறேன், அது எப்படி அவரை அடையும் என்று எண்ணாதே. எண்ணத்தின் வலிமை அத்தனை சக்தி வாய்ந்தது. எந்த இடம் என்றாலும் ஊடுருவி செல்லும் பறந்து மனோவேகம் என்று சொல்லப்பட்ட மனோவேகம் என்றால் என்ன? தி வெலாசிட்டி ஆஃப் லைட் என்று சொல்லுவோம், விளக்கு, ஒளியின் ஒளி வேகம். அதற்கு மிஞ்சிய வேகம் கிடையாது என்றால் அந்த வேகத்திலே செல்வது. அதுதான் நாம் பார்த்தோம். ஒளியை மிஞ்சும் வேகத்திற்கு நீ செல்லும் தன்மை பெற்றவனாக இருந்தால் எதிர்காலத்தை உன்னால் சொல்ல முடியும் என்று சொன்னோம் நாம். ஆக நம்ம இந்த டைம் மிஷின் போல உன்னால் சென்று நாம் அன்றைக்கே சொன்னோம் ஒரு தூரத்தில் இருந்து கொண்டு இந்த பூமியிலே 4 நாளுக்கு முன் நடந்த நிகழ்ச்சியை அப்படி சினிமா போல ஓட்டி காண்பிக்க முடியும். ஏனென்றால் அந்த இடத்தில் நீ சென்று பார்க்க வேண்டும் என்றால் அந்த மனோவேகத்திலே நீ அங்கிருந்து சென்று பார்க்கும்போது உன்னால் பழைய நாட்களுக்கு செல்ல முடியும். அதை நான் விளக்கமாக தந்திருக்கிறேன். எதிர் அந்த உன் கடந்த கால நிகழ்வுகளை எப்படி பார்த்தல் என்பது உண்மையா பொய்யா? சிலர் மை போட்டு பார்த்து சொல்லுகிறார், சார் வரான் சார், கேட்டில் ஏறுறான் சார், ஒருத்தனை வெளியே வச்சிருக்கான் காவலுக்கு, ஒருத்தன் உள்ளே போகிறான் சார், உள்ளே குச்சிட்டான் சார், உள்ளே போய் கையை விட்டு தாப்பாக போய் ஒரு குரல் வச்சிருக்கான், எடுத்துட்டான் சார், உள்ள கதவு தொடங்கிது சார் என்று அது அன்று நடந்ததை 4 நாட்களுக்கு முன் நடந்ததை இவர் நின்று பார்த்து ரசித்து பார்ப்பவர் போல காட்சி சொல்ல முடிகிறது என்றால் அதுதான் அந்த தத்துவத்தை நான் விளக்கி சொன்னேன். ஆக மை போட்டு பார்த்தல் என்பது உண்மையா இருக்க முடியுமா என்றால் முடியும். அப்போது நீ எந்த நிலையில் இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் உன்னால் முடியும் என்பதை நான் விளக்கமாக தந்திருக்கேன் என்றால் விஞ்ஞான பூர்வமாக நாங்கள் தரும் விளக்கம். ஆக உட்கார்ந்து விட்டு மந்திரவாதி போல உட்கார்ந்து கொண்டு ஒரு இடத்தை பார்த்து கொண்டு நான் வருகிறான் சார், வந்த உடனே எழுத்து ஒருத்தர் வரான் சார், தட்டி விட்டுட்டு போறான் சார், அங்கு நடந்த காட்சியை அவனால் முழுமையாக இப்பொழுது நடப்பது போன்று பார்த்து சொல்ல முடியும் என்றாலே அதுதான் அவனுடைய அந்த எண்ண பரிமாற்றம் போல அவன் அந்த சக்தியை பெற்றிருக்கிறான் என்றால் அது எல்லாராலையும் பெற முடியும். அந்த கடந்த காலத்தை நீ பார்க்க வேண்டும் என்றால் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அந்த அன்று விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அந்த எபிசோடை நீங்கள் பாருங்கள். அந்த கடந்த நிகழ்வுகளை நீ பார்க்க முடியும், முழுமையாக பார்த்து எப்படிதான் நடப்பது போன்று உன்னால் உணர முடியும் என்றாலே அந்த தத்துவம் ஒரு அருமையான தத்துவம் என்று உணர்ந்து இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு செயல்கள் செய்யும் போதும் அந்த செயல் எதற்காக செய்யப்படுகிறது, அந்த செயல் செய்வதால் உனக்கு என்ன கிடைக்கிறது, செயல் செய்யாவிட்டால் எதை நீ இழப்பாய்,
ஆக நீ இதை செய்யும் போது உனக்கு மற்றவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை நீ பார்த்து அவர்களுக்கும் என்ன கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டு செய்ய ஆரம்பித்தாலே அது பொது நலமாக சுயநலம் என்பது பொது நலமாக மாறுகிறது. அதற்காக பொது நலம் என்றால் 50 பேருக்கு நன்மை கிடைக்க வேண்டும், 100 பேருக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று எண்ணம் அல்ல. முன்னை தவிர மற்றவர் ஒருவராக இருந்தாலும் சரி அது பொது நலமாக மாறுகிறது. ஆக அந்த பொதுநலம் என்பதை நீ செய்ய ஆரம்பிக்கும் போது உன் நலனை பார்ப்பதற்கு இறைசக்தி இருக்கிறது. ஏனென்றால் நீ மற்றவர் நலனின் மீது அக்கறை கொண்டால் உன் நலனின் மீது இறைசக்தி நம் அம்பிக்கை கொண்டு நல்லது செய்தால் நீ பலகாலம் தெய்வம் செய்து கொண்டிருப்பதை நீ செய்ய ஆரம்பிப்பாய் என்றால் தட் இஸ் யுவர் அக்கௌண்ட் ரியலி. ஆக இப்படி பார்க்கும்போது உன் எண்ணத்தின் வலுதான். ஆக எண்ணம் எப்படி வருகிறது? ஆக உன் அறிவு ஆற்றல் பட்டறிவு இவையெல்லாம் சேர்ந்து ஆக நீ சிந்தனை செய்கிறாய் எதை செய்தால் நல்லது என்று. ஆக நீ மற்ற உயிரினர்கள் மற்ற ஜீவராசிகள் என்று சொல்லப்பட்ட உயிரினர்களுக்கு என்ன செய்து அவர்களுக்கு ஒரு நன்மை செய்ய முடியும் என்று என்ன ஆரம்பிக்கும் போதே மற்றவர்கள் நலனின் மீது அக்கறை கொள்ளும் போது உன் பார்வை மாறுகிறது, விசாலம் அடைகிறது. அந்த விசால அடைவு அந்த பார்வை நன்றாக இருந்து உனக்கு செயல்புரியும் தன்மையோடு இறை சக்தியை பெற்று பெறப்போகும் தன்மையை பெற்றவனாக மாறுகிறாய். அதுதான் முக்கியம். ஆக இறை சக்தி என்பது பெரிய சக்தி, கடல் போல் அல்ல அல்ல குறையாத ஜீவ ஊற்று. அதில் நீ சென்று அதனுடைய பலனை நீ அதை அள்ளி அணுக முடியுமா அருந்த முடியுமா என்றால் அதற்கு நீ தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். எலிஜிபிலிட்டி டு கோ அண்ட் கெட் த மெட்டீரியல் என்று சொல்லப்பட்டதை நீங்கள் நன்றாக பாருங்கள். இப்படி பார்க்கும் போதே நமக்கு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் வருகிறது. ஒரு நண்பரை பார்த்தால் மகிழ்வோடு அவரோடு பேச வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. சில நண்பர்களை முகத்தை பார்த்தாலே வெறுத்து ஒதுக்கும் அவர்களும் ஐயோ இங்கிட்டு வாரா அப்போ அங்கு போயிடலாமா என்று எண்ணம் வருகிறது என்றால் உன்னை பார்ப்பவர்களுக்கு மற்றவர்களுக்கு என்ன வரும், இவரை பார்க்க வேண்டும் இவரோடு பேச வேண்டும் என்ற எண்ணம் வரும் அளவிற்கு உன் செயல்பாடு உன் எண்ணம் இருக்க வேண்டும். ஆக ஐயோ வாரானே என்று நினைத்தாலே அவனும் உன்னை வெறுக்க ஆரம்பிப்பான் என்றால் மனதில் உள்ள எண்ணங்கள் இட்ஸ் ஏ டிரான்ஸ்ஃபர் என்று சொல்வது கம்பி இல்லா தந்தி தூதாங்களே அந்த மாதிரி அடிக்க முடியாது டெலகிராஃப் மாதிரி. ஆக நீ எண்ணுவதை நான் அதை ரிமோட் சென்சிங்ல சொல்லிக்கிறேன். எப்படி நீ உட்கார்ந்துருக்கிறாய், உன் நண்பர் எது அவர் வைங்கள் இந்த பயிற்சி நீங்கள் செஞ்சு பழகுங்க. நேரம் எப்படி உட்கார்ந்துருக்கீங்க, எதிர்த்து உங்கள் நண்பர் அமர்ந்திருக்கிறார், அவர் கண்களை கூர்ந்து கவனிக்கிறீர்கள், அவரை உங்களை பார்க்க சொல்லுங்கள். வைத்த கண் வாங்காமல் என்றால் அப்படியே சிமிட்டி சிமிட்டி பார்க்கக்கூடாது, அப்படியே அமைதியாக பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். இப்படி பார்த்து கொண்டே இருக்கும்போது உங்கள் மனதிலே அவருடைய முழு உருவம் நன்றாக பதிந்திருக்கிறது. அவர் அமர்ந்திருப்பது அவர் பார்ப்பது எல்லாவற்றையும் நீ உன் மனதிலே பதிய வைக்கிறாய். அவர் சுவாசிக்கிறார், காற்றை உள்ளே எடுக்கிறார், வைத்திருக்கிறார், வெளியே விடுகிறார். தி ரேட் ஆஃப் பிரீத்திங் என்று சொல்லுவது போல நீ உன்னுடைய பிரீத்திங் என்று சொல்லப்பட்ட நீ மூச்சை உள்ளே எடுத்து நிறுத்தி வெளியே விடும் அளவை அவருடைய எடுப்பு தன்மை வைத்திருக்கும் தன்மை வெளியே விடும் தன்மையோடு யூ சிங்கரனைஸ் வித் தட் அதற்கு அப்படியே ஈடு செய்கிறாய். அவர் எடுக்கிறார் நீ எடுக்கிறாய், அவர் நீ அவர் வைத்திருக்கிறார் நீ வைத்திருக்கிறாய், வெளியே விடுகிறார் நீ காற்றை வெளியே விடுகிறாய். இப்படி ஒரு 2-3 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் வரை யூ சிங்கர்னைஸ் தி பிரீத்திங். அவரை மனதளவில் முழுமையாக அவரை பார்த்து கொண்டே அவரை எண்ணிக்கொண்டே நீ அவருடைய சுவாசத்தை நீயும் சுவாசத்தை சிங்கர்னைஸ் பண்ணி வரும்போது அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று நீ உன் சுவாசத்தை மாற்றுகிறார், அவர் மாற்றவில்லை, நீ உன் சுவாசத்தை மாற்றுகிறாய். அது ரேட் ஆஃப் பிரீத்திங் ஆஃப் யுவர்ஸ் இஸ் பீயிங் சேஞ்ச். ஆக உடனடியாக பார்க்கும்போது அவருடைய பிரீத்திங் மாறுகிறது. என்னையா ஒன்பா இருக்கு, நீ அவருடைய மூச்சு வாங்கும் தன்மையை வைத்து தான் நீ பதிய வைத்தாய், பதிந்து வைத்து ரெண்டு பேரும் சிங்கனைஸ் பண்ணி ஒரே அளவில் விட்டு கொண்டிருந்தீர்கள். நீ உன் மூச்சை வேகமாக வாங்க ஆரம்பித்தோட அவருக்கு மூச்சு வாங்குகிறது, இது எப்படியா நீ? ஆக இதுதான் நான் சொல்லுவோம் சிங்கனைசேஷன் ஆஃப் தாட்ஸ். ஆக மன ஒற்றுமை, மனதை நீ அவர் மனதையோடு சேர்த்து ஐக்கியப்படுத்தி ஒரு செயல் செய்யும் போது உன் செயல் மாறும்போது அவர் மனதிலும் அந்த பதிவு வருகிறது மாறுகிறது என்பதுதான் தத்துவம். ஆக நீ உன் மனதிலே எண்ணியதை அவர் மனதிலே பதிய வைத்து அவரை செயல்பட வைக்க முடியும் என்றால் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். அவர் ஒருவர் உன்னை விரோதம் பாராட்டுகிறார் என்றால் அந்த விரோதத்தன்மையை எடுத்தெறிந்து உன் மீது அன்பு செலுத்தி அன்பு பாராட்டி உன்னுடன் சேர்ந்து செயல்பட வேண்டும்,
செயல்பட வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீ எப்படி உருவாக்குவது என்றால் அதுதான் நான் சொல்வது அந்த அப்சர்வேஷன் ஆஃப் ஸ்பாட் என்று சொன்னோம். பிரபஞ்ச சக்தியை நீ ஒரு இடத்திலே செவரிலே ஒட்டி வைத்து நான்கடி தூரத்தில் இருந்து கொண்டு பார்க்கிறாய். அந்த உருவத்தை நீ அவருடைய உருவத்தை அங்கு கொண்டு வருகிறாய். கான்சன்ட்ரேட் ஆன் தட். அந்த உருவம் நீ பார்க்க பார்க்க நீல நிறமாக மாறி அப்படியே மறைந்துவிடுது. அதற்கு அடுத்தபடியாக நீ அவரை நினைக்கிறாய். அவருடைய உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கிறது. அவர் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று நீ உன் மனதிலே கட்டளையிட்டால் அவர் அதை தன்னை அறியாமல் செய்ய ஆரம்பிப்பார் என்பதை நீங்கள் வழக்கமாக பழகி செய்தீர்கள். பஸ்ஸிலே ஒருவர் முன்னால் அமர்ந்திருந்தார். அவர் முதுகு பெரணியை பார்த்து விட்டு அவர் இப்பொழுது சிறிது முன்னாடி நேரத்திலே திரும்பி பார்க்க வேண்டும், திரும்ப வேண்டும் என்று அவர் மனதிலே கட்டளையிட்டார். அவர் மனதிற்கு நீ கட்டளையிட்டாய். இட் காட் சிங்கர்னைஸ் வித் இஸ் மைண்ட். அது அவருடன் பதிவாகி அவர் திரும்பி பார்த்து விட்டு அதை போற எது திரும்பினாலும் தெரியாது. ஆக உன் எண்ணத்தின் பதிவு, அந்த எண்ணத்தினுடைய பதிவாகி வேலை செய்யும் திறன் அவர் மூளையிலே சென்று அவரை திரும்ப வைத்தது என்றாலே இது பக்கத்தில் கண் முன்னால். அதற்கு அடுத்தபடியாக நீ வீட்டில் இருக்கிறாய், அவர் அடுத்த தெருவில் இருக்கிறார், அவருக்கு கமாண்ட், அவரை நெய் அந்த உருவத்தை அந்த படம் சிங்கனைஸ் அண்ட் யுவர் தாட்ஸ். ஆக அந்த இடத்திலே அவர் இருப்பது போலவும் அதை மனதிலே கொண்டு வந்து நிறுத்துகிறாய். பிறகு அடுத்தபடியாக நீ என்ன நினைக்கிறாயோ அவரை நீ முதலில் நீ 7 மணிக்கு நான் உன்னை நினைப்பேன், உன் மனதில் என்ன தோணுகிறது என்று பார். சார் 7 மணிக்கு அப்படி ஒரு மாதிரி வந்து நீங்கள் பார்க்குற உங்கள் மாதிரி தெரியும் சார் எனக்கு வருவது. ஆனால் முதலிலே நீ எப்படி தெரிய வேண்டும் என்று அவருக்கு சொல்கிறாயோ அதே போல் தெரிவாய். அதற்கு அடுத்தபடியாக உன்னால் அவர் மனதிலே சென்று அவர் அறியாமலே சென்று அவருக்கு உத்தரவிட முடியும், அவருடைய செயலை மாற்றும் என்பதுதான் முக்கியமாக நீ சொல்ல வேண்டும் என்ற தத்துவம் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நாம் சொல்லும் இந்த ரிமோட் ஃபீலிங் என்று சொல்வது, ரிமோட் ஹீலிங் என்று சொல்வதெல்லாம் உள்ளது. ஆக இப்படி பார்க்கும்போது உன் மனதில் எண்ணியதை அவர் மனதிலே செயல்பட வைக்கும் தன்மையோடு செயல்பட வைக்க முடியும் என்பதுதான் தத்துவமாக கொள்ள முடியும் என்றால் இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் என்று சொல்லப்பட்ட மன ஒற்றுமை, மன அமைதி, மன இவையெல்லாம் நீ பழக்கப்படுத்த உன்னால் மற்றவர்களோடு இங்கு இருந்த நிலையிலே அவருடைய மனதில் சென்று செயலாக்கும் தன்மையை மாற்றி அமைத்து செயல்பட வைக்க முடியும் என்றால் அது நல்லதுக்காக பயன்படும் என்றால் மிக நல்லது. அவர் வாழ்க்கையில் நீ நல்லது செய்ய காத்திருக்கிறாய், செய்கிறாய் என்றால் நீ உயர்ந்த நிலையை அடைவதற்கான வழியை கண்டுபிடித்து விட்டாய், அதுக்கு செய்வாய் என்று உறுதி. இப்படி பார்க்கும்போது மனதின் மூலமாக நீ மற்றவரோடு தொடர்பு கொள்ள முடியும் என்றால் அதுதான் நாம் சொல்லும் தொலைதூர மனசக்தி என்று சொல்லப்பட்ட வழி. அவர் எங்கிருந்தாலும் சரி, 5 அடி தூரத்தில் இருந்தாலும் சரி, உன் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு 1 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, அல்லது அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இப்பொழுது அந்த தூரம் என்பது உனக்கு நிலையல்ல. எங்கு இருந்தாலும் சரி மனோவேகத்தில் சென்றிருந்தால் உடனடியாக தி இன்ஸ்டன்ட் என்று சொல்லப்பட்டதோடு அவரோடு தொடர்பு கொண்டு அவர் மனதிலே நீ நினைத்ததை பதிய வைத்து செயல்பட வைக்க முடியும் என்ப தத்துவத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்கள். நல்லதை மற்றவருக்கு செய்து நல்ல பலனை தந்து அவர் வாழ வேண்டும் என்று நினைப்போடு செய்யும் செயல் அத்துணையும் உனக்கு வெற்றியாக அமையும். அதை வைத்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவாய். இவையை வைத்து நான் பார்த்து நன்றாக இருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் மனதிலே பதிவை உண்டாக்குங்கள், செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.